ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் எண்ணம் போல் வாழ்க்கை. இங்கே வீடியோ தம்ப்னெயிலே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு, நாங்கள் வந்து டேட்டூ போட தான் வந்திருக்கோம். நானும் ரம்யா கிருஷ்ணனும் வந்திருக்கோம் டேட்டூ போட. ஸோ இந்த டேட்டூவோட எக்ஸ்பீரியன்ஸு ப்ளஸ் இங்கே என்னென்னலாம் நாங்கள் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து மீட் பண்ணோம், ப்ளஸ் இன்னொரு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இதில் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். அது எதர்ச்சியாக வந்தது தான். ஸோ அதுவுமே இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கோம். வாங்க நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் டேட்டூவோட டேட்டூ ஸ்டுடியோ. இங்கே நீங்கள் பார்க்குறதெல்லாம் வந்து நம்ம இந்த இயர் பியர்சிங், பாடி பியர்சிங் யூஸ் பண்ணுற அந்த திங்ஸு. வேறு என்னென்னா, ஓ டேட்டூ ஸ்டுடியோட நேம் வந்து ஆக்சுவலாக க்ரிம்சனு. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 மினிட்ஸு. ஜெரி பாப்பாவும் எங்கள் கூட அதில் வந்திருக்கா. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக வந்து நான் ஃபார்ம் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இங்கே வந்து எல்லாமே ரூல்ஸ் இல்லையா. ஸோ இங்கே என்ன ரூல்ஸ்னால், ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடாது, ப்ளஸ் வந்து ஆல்ரெடி வந்து நீங்கள் வந்து டேட்டூ அடிச்சிருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த டைமில், அதனால் இன்ஃபெக்ஷன் இருந்துருச்சான்னு பார்க்கணும். ப்ரெக்னென்ட் லேடிஸ் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலோடு. ப்ளஸ் வந்து நீங்கள் ட்ரிங்க் பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 to 15 க்வெஸ்டின்ஸ் இருக்குது. நான் எல்லாத்துக்கும் வந்து சும்மா நோனு கொடுத்து கடைசியாக ஃபார்ம் சப்மிட் பண்ணிட்டேன். அடுத்து ரம்யாவும் ஃபார்ம் ரைட் பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே இருக்குது. ஸோ என்ன டேட்டூ போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்களுக்குமே கன்ஃபியூஷன் தான். நாங்கள் வந்து ஒரு 4 to 5 பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அவங்கக்கிட்டேயும் நாங்கள் கேட்கணும். ஏன்னா அவர் வந்து நாங்கள் பண்ண போகிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ரண்டிஸ் அவர். ஸோ அப்ரண்டிஸ் இருந்தனா ஒரு கத்துக்குட்டி மாதிரி தான். ஸோ எங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டும் பண்ணுறேன்னு இருக்காரு. ப்ளஸ் அவரோட எபிலிட்டியும் நாங்கள் கொஞ்சம் செக் பண்ணணும். ஆக்சுவலாக இப்போ அவரால் சில திங்ஸ் வந்து பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஆர்ம் அண்ட் லெக்கில் மட்டும் தான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து இப்போ ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கிற பிக்சர்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அதுவுமே நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட செக் பண்ணணும். அது செக் பண்ணிவிட்டு கடைசியாக தான் தெரியும் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ அதுவுமே நான் வந்து இதில் உங்களுக்கு இப்போ இந்த லைவ்லியாகவே எக்ஸ்பீரியன்ஸாகவே நாங்கள் இதை காட்டுறோம் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் வந்து டேட்டூ வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். என் கூட இருக்கிறவர் அவர் தான் நான் சொன்ன அந்த அப்ரண்டிஸ் ஆர்டிஸ்ட்டு. ஸோ நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து என்னோட சைன் ஆஃப் சிம்பிள் வந்து ஆக்சுவலாக ஸ்கார்பியனு. ஸோ அதனால் வந்து நான் வந்து ஸ்கார்பியன் போடலான்னு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அதுதான் நாங்கள் ஃபைனலாக டிசைட் பண்ணோம். ஸோ அந்த வீடியோலாம் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு இப்போ அதை தான் போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் திரும்ப டேட்டூ அடிக்கிறேன். ஆல்ரெடி என்னோடய லெஃப்ட் ஆர்ம் ஃபோர் ஆர்மில் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யாவோட நேம் தான் நான் வந்து டேட்டூ அடிச்சிருந்தேன். அது வந்து பேக் இன் சென்னையில். ஸோ இப்போ வந்து ரொம்ப நாள் கழிச்சு அடிக்கிறதுனால என் முகத்தில் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க மாதிரி தெரியுது. இல்லை, உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பதட்டத்தோடு தான் இருக்கேன். ஸோ பாருங்கள், இதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போதைக்கு அவங்க வந்து ஒரு அவுட்லைனர் மாதிரி போட்டிருக்காங்க. அதில் ஏதோ ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி எடுத்துட்டான். ஸோ இதை தான் இப்போ நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ இப்போ டேட்டூ அடிக்கிற ஆர்டிஸ்ட்டே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம ஒரு ரோல் மாடலாகவும் அவங்ககிட்ட பாருங்கள் எல்லா ஒரு பியூட்டி ரிலேட்டட் திங்ஸ். அவன் காதில் போட்டிருக்க அந்த ஸ்டட்டிலேருந்து அவன் மூக்கில் அந்த அது பேர் கூட எனக்கு கரெக்டாக தெரில, அது ப்ளஸ் அவன் காலில் அவன் அடிச்சிருக்க டேட்டூ, கையில் அடிச்சிருக்க டேட்டூ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பக்காவாக வந்து இதுதான் ஒரு பக்கா ஆசி லுக்கு. இது வந்து டேட்டூக்குனே சில நீடில்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து இப்போ நீங்கள் லைன் மாதிரி போடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நீடில் போடுவாங்க. இப்போ நீங்கள் லைன்லாம் போட்டுட்டு ஒரு இமேஜ் வரைஞ்சிட்டு கலரு ஷேடிங்கு ப்ளஸ் வந்து இன்னும் கொஞ்சம் திங்காக இருக்கணும், ஃபாண்ட் அதிகமாக இருக்கணும், போல்டாக தெரியணும்னா, ஸோ வேறு வேறு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நீடில்ஸும் வச்சுருக்காங்க. எனக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஆக்சுவலாக வந்து ஸ்டார்டிங்கில் பெயின் தெரியலை அந்த அவுட்லைன் போடும்போது. பட் ஆனால் வந்து இப்போ திக்காக பண்ணுறதுக்காக வந்து கொஞ்சம் அப்படியே நம்ம இப்போ நம்ம இந்த சின்ன பசங்களாம் பென்சிலில் பேப்பரில் கிறுக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம ஸ்கின்னை வந்து ஸ்க்ராட்ச் பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெயின் இருக்கும். நரேனுக்கு இப்போது டேட்டூ போட்டு முடிச்சிட்டாங்க. நரேன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு போய் இப்போது பார்க்க போகிறாங்க கண்ணாடியில். இப்போது பார்க்குறீங்க இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, அங்கே கூட்டமாக எதுவும் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்களும் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்புறம் பார்த்தா அவர் கழுத்தில் பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் எதுவும் போட்டுட்டு இருந்த மாதிரி இருந்தது, மாலு மாதிரி. அப்புறம் நாங்கள் அவர் திரும்பி பார்க்கவும் தான் எங்களுக்கு தெரிஞ்சது அது என்ன அப்படின்றது. அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சு, ப்ளஸ் ரொம்ப ஜாலி ஆகிடுச்சு. வா, செம்ம க்யூட்டாக இருந்தது. அது என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேறு என்ன ஒன்றும் இல்லாது, இது வந்து ஒரு எல்லோ பைத்தான் தான். இங்கே பார்த்திங்கன்னா ஆசிஸ்க்கு வந்து ரொம்ப ரெப்டைல்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். அவங்க ரெப்டைல்ஸ்க்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, முக்கியமாக ஸ்னேக்ஸ்க்கு. பார்த்திங்கன்னா இப்போ அவர் தூக்கிட்டு வராரு பாருங்க, குழந்தை மாதிரி தூக்கிட்டு வந்துட்டுருக்காரு. எங்களை நோக்கி தான் வந்துட்டுருக்காங்க.
இப்போது நான் அது பார்த்தோன்னே எனக்கு அது தொடணும் போல் தோணுச்சு. ஸோ அதனால் அதை வாங்கி நான் கையில் வச்சுக்கிட்டேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, அது ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக தூக்கிறதுக்கே அவர் வந்து எனக்கு எப்படி தூக்கணுன்றதை சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஆக்சுவலாக இந்த பைத்தான் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் ஓல்டு, அது ஆக்சுவலாக குழந்த மாதிரி தான் இருக்குது, செம்ம க்யூட். ஆக்சுவலாக அது நாக்கெல்லாம் வெளியில் நீட்டி வந்து கிஸ் பண்ணிகிட்டு இருந்தது. அவர் சொல்லிகிட்ருக்காரு அதுதான் உங்களுக்கு கிஸ் பண்ண வருது அப்படின்னு சொல்லிட்டு. நரேனுக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் ரெப்டைல்ஸ்னாலே கொஞ்சம் பயம்தான். ஜெஸி கை மட்டும் தெரியுது பாருங்கள், ஜெஸி கை நைஸாக வந்து தொட்டுட்டு போயிடுறா. இப்போது அடுத்து நான் தான் டாட்டு போட போகிறேன். இப்போது எனக்கு தான் போடுறாங்க. ஆக்சுவலாக நான் என்ன டாட்டு சூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நான் வரும்போது வேறு ஒன்று யோசித்து வச்சுருந்தேன், பட் வந்துட்டு அங்கே வந்து நான் மைண்ட் மாறிடுச்சு. ஸோ இப்போ நான் வேறு தான் போட போகிறேன், அது வேறு எதுவுமே இல்லை. ஒரு கேர்ள் அண்ட் ஒரு பப்பி தான் நான் போட போகிறேன். அந்த கேர்ள் நான், அந்த பப்பி வந்து என்னோடய சிம்பா. ஸோ அதுக்காக கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் ஓகே தான். ஸோ அதுதான் நான் போட போகிறேன். எனக்கு பெட்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும், அது என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் பெட்ஸ் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லவராக நான் வந்து அந்த ஒரு டாட்டூ போட போகிறேன். ஸோ இதுதான் என்னோடய டாட்டூ. நாங்கள் முடிச்சுட்டு அது ஃபுல்லாக நாங்கள் காமிக்கிறோம் எங்களோட ரெண்டு பேரோட டாட்டுவும். இதில் என்ன பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து ஆஃப்டர் டாட்டூவும் வந்து கேர் இருக்குது. அது என்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஒரு கிளிங் ராப்பு, எதாவது எந்த டஸ்ட்டும் வந்து பற்றக்கூடாது. ஸோ அதனால் வந்து ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு 6 ஹவர்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து போட்டு நமக்கு ஃபுல்லாக வந்து லாக் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து மறுநாள் போல் அதை ஒரு நாள் வெயிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேலேருந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, நம்ம ஆன்டி பேக்டீரியல் சோப் போட்டு ஒரு டெய்லி ஒரு 3 டைம்ஸ் நீங்கள் வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மாய்ஸ்சரைசர், ஏன்னா மாய்ஸ்சரைசர் போட்டால் தான் உங்களுக்கு வந்து அந்த அதில் இருக்க அந்த ஸ்க்ராச்சஸ் தானே, அது ஆக்சுவலாக வந்து ஒரு இன்ஜுரி மாதிரி தான், அது உங்களுக்கு வந்து க்யூர் ஆகிறதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். இது வந்து ரெக்கமெண்டபிள் ஆக்சுவலாக அவங்க சொன்னபடி. ஸோ நமக்கு இது இந்த இந்த டேட்டுவோட ஃபுல் பிக்சர் எப்போ தெரியும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 2 to 3 weeks ஆனால் தான் அந்த புண்ணு ஃபுல்லாகவே வந்து ஹீல் ஆகிட்டு அதில் இருக்கிற அந்த புண்ணு எல்லாமே நமக்கு எப்படி இப்போ சின்ன வயசில் நம்ம அடிபட்டால் புண்ணெல்லாம் ஆறி சரியாகுமோ அந்த மாதிரி நமக்கு 3 weeks்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது பக்காவாக நிஜமாகவே டேட்டு எப்படி கிளியராக இருக்கும்ன்றதை வந்து நம்ம 3 weeks்க்கு அப்புறம் தான் நம்மளால் கண்டிப்பாக பார்க்க முடியும். மறக்காமல் எங்கள் வீடியோ வந்து பாருங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.